பயமுறுத்திய தருணங்களில் இறந்து போன நபர்களுக்கு அடக்கச் சடங்கு நிறைவேற்றுவதில் சிரமங்கள் இருந்தபோது முஸ்லீம் சமுதாய இஸ்லாமிய சகோதரர்கள் மிக துணிவோடு அகில உலகமெங்கும் தங்களால் இயன்ற பணியை நிறைவாக செய்தார்கள். நமது குமரி மாவட்டத்தில் தமிழக முஸ்லீம் முன்னேற்றக் கழக நண்பர்கள் திருவிதாங்கோட்டை சார்ந்தவர்கள் மட்டும் கடந்த வாரத்தில் நம்முடைய பங்கில் இறந்த சகோதரருடைய நல்லடக்கம் 91வது அடக்கம். எனவே இந்த மிகச்சிறந்த மனிதநேய சேவையை இவர்கள் இந்த பகுதியில் மிக வலுவாக செய்து வருகிறார்கள். அவருடைய ஆம்புலன்ஸ் சேவை இரவு பகல் எந்த நேரத்திலும் நம்முடைய குமரி மண்ணுக்கு சொந்தமாகி கொண்டிருக்கிறது. தங்கள் அன்றாட வேலைகளையும் கவனித்து கொண்டு இதோ இந்த நண்பர்கள் எல்லாம் இரவு பகல் எந்த நேரத்திலும் உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கள். இரத்த தானம் எந்த இரத்தம் எப்போது வேண்டுமோ தர தயாராக இருக்கின்றார்கள். இவ்வாறு மிகச்சிறந்த பொது இயேசுவின் பொது குருத்துவத்தில் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். இதான் மனிதநேயம், இதான் இறைவன் தரக்கூடிய நற்செய்தி, நல்ல செய்தி. மதங்கள், ஜாதிகள், இனம் எல்லாவற்றையும் கடந்து ஆற்றும் இந்த அரிய சேவையை நாம் பங்கு சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு நமது அழைப்பை ஏற்று வருகின்றார்கள். பாதம் கழுவுவதற்கு அவர்கள் சம்மதிக்கவே இல்லை, முடியவே முடியாது. நாங்கள் கலந்து கொள்கின்றோம், ஆனால் ஒரு அருள்பணியாளர் எங்கள் பாதங்களை கழுவ நாங்கள் சம்மதிக்க, எங்கள் சமயத்திலும் அதற்கு இடமில்லை. மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும், ஒருவர் பாதத்தை இன்னொருவர் கழுவுவதற்கு அனுமதிக்க இயலாது என்ற சொன்னதால் நம்முடைய புனித தண்ணீரை அவருடைய பாதங்களில் தெளித்து அவர்களுக்கு நாம் வணக்கம் செலுத்தினோம். இந்த இரண்டு நண்பர்கள், இந்த தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய இரு நண்பர்களுக்கும் நம்முடைய சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பங்கு சமூகத்தின் சார்பில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்வோம்.